தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கங்கள். இன்றும் நாங்கள் 16ஆம் தேதி மார்கழி மாதம் 2020ஆம் ஆண்டு சந்தோஷமான முறையில் இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் விளம்புரை உதயின் தினக்குரல் பத்திரிகைகள் பார்வைக்காக எங்களிடம் கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த வகையில் முதலாவதாக விளம்புரை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் 19 பேருக்கு தொற்று, மருதனார்புடம் கொத்தணி 58ஆக அதிகரித்திருக்கிறது என்ற செய்திதான் பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. மருதனார்மடம் கொரோனா கொத்தனியுடன் தொடர்புடைய 19 பேருக்கு நேற்று யாழ்ப்பாணத்தில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மருதனார்மடம் சந்தை கொத்தனி எண்ணிக்கை 58ஆக உயர்வடைந்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பொருட்கள் வாங்குவதற்கு சென்றவர்கள், அதாவது மருதனார்மடம் சந்தை சம்பந்தமான செய்திகள் எவ்வாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிகிறோம். அதனுடைய தொடர்ச்சியான செய்திகள் உயர்வடைந்துள்ளது. பொருட்கள் வாங்குவதற்கு சென்றவர்கள் தங்கள் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினருடன் தொடர்பு கொண்டு தம்முடைய தகவல்களை தெரிவிக்குமாறு வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதனுடைய அடுத்த செய்தியாக, புளியங்குளம் இந்து கல்லூரிக்கு பூட்டு, வவுனியா வடக்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட புளியங்குளம் இந்து கல்லூரி இன்று புதன்கிழமை இதற்கும் மறு அறிவித்தல் வரை மூடப்படுவதாக ஒரு செய்தி. அதுபோல் கீரிமலை மடம் மூடப்படுகிறதாம். மருதனார் மடம் கொத்தனியுடன் தொடர்பு பட்டு கொரோனா தொற்று உறுதியான ஒருவர் கீரிமலை மடம் சென்று திரும்பியமை கண்காணிக்கப்பட்டதால் கீரிமலை தர்ப்பண மடம் மறு அறிவித்தல் வரை மூடப்படுவதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. ஒடுவில் சண்டிலிப்பாய் தெளிப்பள்ளி பகுதிகளில் சமூகத்திற்றி அறிய PCR பரிசோதனைகள் வடக்கு சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியொன்று. கொரோனா இரண்டாம் அலையில் வடக்கில் 58 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒடுவில் சண்டிலிப்பாய் தெளிப்பள்ளியில் சமூக தொற்றாக மாறியுள்ளதா என்பதை அறிய PCR பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ராவண்ணா கேதீஸ்வரன் அவர்கள் தெரிவித்ததாக செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் அவர் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வட மாகாணத்தில் நேற்று முன்தினம் 424 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் ஒடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேருக்கு தொற்று உறுதியானது. இவர்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களுடன் தொடர்பில் இருந்த சந்தை வியாபாரிகள், மருதனார்மடம் சந்தை வியாபாரிகளுடன் தொடர்புடைய ஏனி 58 பேர் தற்போது தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். உடுவில் தெளிப்பளை சண்டிலிப்பாய் பகுதிகளில் சமூக தொற்று எவ்வாறு ஏற்பட்டுள்ளதா என்பதை அறியும் அறிவதற்கான PCR பரிசோதனைகளை ஆரம்பித்தோம். யாழ்ப்பாண உடுவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அடையாளம் காணப்பட்ட முதலாவது தொற்றாளியை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 58 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளார்கள். இவர்கள் உடுவில் பிரதேச செயலக பகுதியில் மட்டுமன்றி யாழ்ப்பாணத்தில் ஏனைய பிரதேச சில பிரிவுகளிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அடுத்த செய்தியாக, நாட்டில் நேற்று 622 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, கடந்த 2 கிழமைகளுக்குள் மருதனார்மடம் சந்தைக்குச் சென்றோர் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. சுகாதார பணிப்பாளர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். கடந்த 2 கிழமைகளுக்குள் மருதனார்மடம் சந்தைக்கு சென்று வந்தவர்கள், பொருட்களை வாங்குவதற்கு சென்றவர்கள் தங்கள் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு தம்முடைய தகவல்களை தெரிவிக்குமாறு வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அவன் அகேதீஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2 கிழமைகளுக்குள் மருதனார்மடம் பொதுச்சந்தைக்கு பொருட்கள் வாங்குவதற்கு சென்றவர்கள் தங்கள் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினருடன், அதாவது சுகாதார வைத்திய அதிகாரி, பொது சுகாதார பரிசோதகர், குடும்ப நல உத்தியோகத்தர் அல்லது கிராம சேவை உத்தியோகத்தரிடமாவது தொடர்பு கொண்டு தம்முடைய தகவல்களை தெரிவிப்பதுடன் சமூக தொற்றை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனையையும் செய்து கொள்ள முடியும். அவ்வாறு தகவல் வழங்குவதில் ஏதும் சிரமங்கள் இருப்பின் வடமாகாண சுகாதார திணைக்களத்தின் அவசர அழைப்பெண்ணான 021-222-6666 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தங்கள் சந்தேகங்களுக்குரிய விவரங்களை தெரியப்படுத்துவீர்களாயின் தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் சமூகத்தையும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. மக்கள் மறைக்காமல் அந்த விடயங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். நீங்கள் 2 கிழமைகளுக்குள் மருதனார்மடம் சந்தைக்கு சென்றிருந்தால் உங்கள் தகவல்களை நீங்கள் உங்கள் பிரதேச செயலகத்தில் சுகாதார பிரிவினரிடம் அல்லது கடைசி கிராம சேவையாளருடாகவாவது தெரியப்படுத்துங்கள், அல்லது நேரடியாகவே 021-222-6666 என்ற இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய பேர் விவரங்களை கொடுத்தால் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் தொற்று மேலும் பரவாமல் இருக்க வழி சமைக்கும் என்பதும் நல்லொரு விடயமாக இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயற்படுங்கள்.
2021 மார்ச் மாதத்திற்குள் மாகாண சபை தேர்தல் கட்சித் தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கேகலிய ரம்புக்வேல சொல்லியிருக்கின்றார். 2021 மார்ச் மாதத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கேகலிய ரம்புக்வேல தெரிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தி காணப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக மாகாண சபை தேர்தலை துரிதப்படுத்துவதற்கான பரிந்துரை மற்றும் கருத்துக்களை கேட்டறிவதற்காக கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை கூட்டுவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை துரிதப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட விடயதான அமைச்சர் ஜானக பண்டார தென்னக்கோனால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்திற்கு அமையவாக இந்த பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து இதன் நிலைப்பாடு குறித்து அமைச்சரவை கவனம் செலுத்தும் என்றும் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான கேகலிய ரம்புக்வேல தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை தொடர்ந்து மற்றொரு செய்தியாக பார்த்தால், கடந்த 2 கிழமைகளுக்குள் மருதநாபுரம் சந்தைக்கு சென்றோர் தொடர்பு கொள்ள அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எதிர்வரும் 23ஆம் தேதி பாடசாலைகளுக்கு 3ஆம் தவணை விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 23ஆம் தேதி 3ஆம் தவணை விடுமுறை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மேற்படி தகவலை அறிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றன. எதிர்வரும் 23ஆம் தேதி தொடக்கம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை இந்த விடுமுறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் விடுமுறை வழங்கப்படுகிறது 3ஆம் தவணைக்காக என்ற செய்தி தான் அந்த செய்தி. வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் அலுவலக பணிகள் முடங்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் அலுவலக தொகுதி பணியாளர்களை அலுவலகத்திற்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே சுகாதார அமைச்சின் சாரதிகளில் ஒருவருடைய நண்பருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில்தான் இந்த குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் அளவட்டி பிரதேச வைத்தியசாலையும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். அளவட்டி பிரதேச வைத்தியசாலை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மருதலாமடத்தில் உருவாகிய கொரோனா சம்பந்தமாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்த்தால், மருதலாமடம் கொரோனா தொற்று கொத்தனியாகி வரும் கொரோனா உபகொத்தனி விரைவாக பரவி வரும் நிலையில் அதனுடன் தொடர்புடையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர் ஒருவர் அளவட்டி பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார். இதையடுத்து வைத்தியசாலை 3 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. நோயாளிக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர், பொறுப்பு வைத்தியர் மற்றும் தொடர்புடைய அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். உண்மையில் பத்திரிகையாளர்கள் செய்கின்ற செயல்கள் செய்திகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது கடினத்தை ஏற்படுத்துகிறது. விளம்பர பத்திரிகையில் அதிகமாக அதை அவதானிக்கலாம். என்னென்று சொன்னால், சில வழிகளில் ஒரு செய்தியை தலைப்பு முதலாவது வரியை போட்டு தொடர்ச்சியாக 19ஆம் பகுதியை போட்டிருப்பார்கள், அல்லவென்றால் 2வது வரியை போட்டிருப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் வழமையாக சில நாட்கள் அதற்கு அடுத்தபடியாக, அதாவது கடந்த 2 கிழமைக்குள் மருதநாபுரம் சந்தைக்கு சென்றோடு தொடர்பு கொள்ளுக சுகாதார பணிப்பாளர் கூறுகின்ற செய்தியிலே சில வழிகளில் கடந்த 2 என்பது தொடர்ச்சியாக இருக்கும், அல்லது மருதநாபுரம் இருந்து தொடங்குவார்கள் அல்லது சுகாதார பணிப்பாளர் தொடங்குவார்கள். எனவே அதில் குழப்பம் கொண்டிருக்கிறது. மாறி மாறி ஒவ்வொரு நாளும் போடுவது வாசிப்பவர்களுக்கு கடினத்தை ஏற்படுத்துகிறது. தயவு செய்து புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. நான் மட்டும் குற்றம் கூறுவதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதேபோல் தமிழ் அரசியல் கைதிகளின் சிறைகளில் எவரும் இல்லை. மீண்டும் உதய கமன் பில தெரிவிப்பு. இலங்கை சிறைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் எவரும் தற்போது கிடையாது என அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான உதய கமன் பில தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்த்தால், தமிழர் என்பதற்காக எந்த ஒரு நபரும் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 1994 முதல் தமிழ் கைதிகள் கைது செய்யப்பட்டதாகவும், இந்த விடயம் தொடர்பில் தமிழ் அரசியல்வாதிகள் பிரதமரிடம் முன்வைத்த கோரிக்கை குறித்தும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இவர்கள் விடுதலை செய்வதற்கு அரசாங்கத்தின் திட்டம் எதுவும் உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த போதே உதய கமன்பில இவ்வாறு தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. 2வது தலைமையில் நல்லூர் பிரதேச சபையின் பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. பதவி இழக்கிறாராம் தவிசாளர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குட்பட்ட நல்லூர் பிரதேச சபையின்
2021 வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாகவும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரதேச சபை தவிசாளர் பதவி இழக்கிறார். 20 உறுப்பினர்களை கொண்ட நல்லூர் பிரதேச சபையில் நேற்று நடைபெற்ற பட்ஜெட் வாக்கெடுப்பில் 12 உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர், 8 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களித்தனர். அதன் அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபையின் 21 வரவு செலவு திட்டம் 4 மெழுதிய வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது, முதலாவது தடவையாகவும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அதில் இளமக்கள் ஜனநாயக கட்சியினரும் எதிர்த்தார்கள். அதே போல இளமக்கள், அதாவது மக்கள் விடுதலை முன்னணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சியினரும் எதிராக வாக்களி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினரும் எதிராக வாக்களித்திருந்தனர். அதுவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே இரண்டாவது தடவையாகவும் அந்த எதிரான வாக்களிப்புகள் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி காண முடிகிறது. அதேபோல் வாகன இலக்கு தகடுகளில் மாகாணத்தை குறைக்கும் எழுத்தை அகற்றுவதற்கு தீர்மானமாம் என்ற செய்தி 9 பக்கத்திலே பிரசனமாக இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கலாம். வாகன இலக்கு தகடுகளின் விநியோகத்தின் போது மாகாண குறியீட்டை நீக்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. விநியோகத்தின் வாடிக்கையாளர்கள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் எதிர்கொள்ளும் சிக்கல்களை தீர்க்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வேறு மாகாணங்களில் உள்ள வாகனங்களின் உரிமையை மாற்றும்போது வாகன இலக்கு தகடுகளை மாற்ற வேண்டி இருக்கும் என்பதனால் பல சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாகன இலக்கு தகடுகளின் விநியோகத்தின் போது மாகாண குறியீட்டை நீக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் காமனி லொக்குகே சமர்ப்பித்த தீர்மானத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு வாகனமும் பதிவு செய்யப்படும் போது ஒரு தனிப்பட்ட எண் வழங்கப்படுவதால் துறைசார் தரவுகளின் தரவுத்தளத்தின் மூலம் வாகனங்களை எளிதில் அடையாளம் காண முடியும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதிய முறையின் கீழ் ஒவ்வொரு முறையும் ஒரு வாகனம் மாகாணங்களுக்கு இடையில் மாற்றப்படும் போது வாகன இலக்கு தகடுகள் மாற்றப்பட வேண்டியதில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக விளம்பரப்பத்தினுடைய முற்பக்கத்திலே இவைதான் முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. விளம்பர பத்திரிகையை விடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மருதனார்மடம் கொத்தணி தொற்றாளர் அதிகரிப்பு. நேற்று 19 பேருக்கு தொற்று, இதுவரை 58 பேர். மருதனார்மடம் கொத்தணி மூலம் பரவிய தொற்றாளர்கள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்றார்கள். புள்ளி விவரங்களோடு உடுவிலில் 16 பேர், தெல்லிப்பளையில் 12 பேர், ஏழாலையில் 6 பேர், இணுவிலில் 4 பேர், சண்டிலிப்பாயில் 3 பேர், அலுவட்டியில் 2 பேர், அது மட்டுமில்லாமல் சுன்னாகத்தில் 1, கீரிமலையில் 1, மாணிப்பாயில் 1, நல்லூரில் 1 மற்றும் உரும்பராய், நவாலி, கொக்குவில், சங்கானை, பண்டத்திருப்பு, நாவர்குழி, காங்கசந்துறையில் தலா ஒவ்வொருவராக இந்த தொற்றினால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 58 கொரோனா தொற்றாளர்கள் மருதனார்மடம் கொத்தணியால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற விடயம்தான் செய்தியாக காணப்படுகிறது. மருதனார்மடம் கொரோனா கொத்தணியுடன் தொடர்புடைய 19 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களுடன் சேர்த்து மருதனார்மடம் உபகொத்தணியாக இதுவரை 58 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெறப்பட்ட 14, அதாவது 114 மாதிரிகள் அனுராதபுரத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தன. அவற்றின் பரிசோதனை முடிவுகள் நேற்று மாலை வெளியாக இருந்தன. பரிசோதனைகளின் முடிவுகளின்படி 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முடிவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட 7 பேருக்கும், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 3 பேருக்கும், நல்லூர் பிரதேச சுகாதார பிரிவுக்குட்பட்ட 2 பேருக்கும் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த புள்ளி விவரங்களை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அருகே தந்திருக்கிறோம். அவைதான் பிரதான தலைப்புச் செய்தியாக உதயன் பத்திரிகையில் பிரசனமாக இருக்கிறது. மருதனார்மடம் சந்தைக்கு சென்றோருக்கான அறிவித்தல் என்ற தலைப்பில், கடந்த 2 கிழமைகளுக்குள் மருதனார்மடம் பொதுச் சந்தைக்கு பொருட்கள் வாங்குவதற்கு சென்றவர்கள் தங்கள் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவினருடன் அல்லது கிராம அலுவலருடன் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதான ஒரு செய்தி காணப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்த்தால், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி யாவன கேதீஸ்வரன் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில், யாழ்ப்பாண முடிவில் பிரதேச சிலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அடையாளம் காணப்பட்ட முதலாவது தொற்றாளியை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் 39 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். இவர்கள் உடுவில் பிரதேச சிலக பகுதியில் மட்டுமன்றி யாழ்ப்பாணத்தின் ஏனைய பிரதேச சிலக பிரிவுகளிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனவே 2 வாரத்திற்குள் மருதனார்மடம் சந்தைக்கு வந்தவர்கள் உடனடியாக உங்கள் பிரதேசத்தில் உள்ள சுகாதார பிரிவினருடன் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். குறைந்தபட்சம் உங்கள் கிராம சேவையாளருக்காவது தெரியப்படுத்துங்கள். அதுவும் இல்லை என்று சொன்னால் 021-222-6666 என்ற இலக்கம் ஊடாக அழைத்து உங்களுக்கான ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. சமூக தொற்றை ஒப்புக்கொள்ளுங்கள், அரசிடம் முடித்துரைத்தாராம் ஆளுந்தரப்பு எம்பி திஸ என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது.
இலங்கையில் கொரோனா வைரஸ் தற்போது கொத்தனியாக மாறி வருகிற நிலையில் சமூகத்திற்கு உருவாகியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லது உணர்ந்து கொள்ளுமாறு சொல்லப்படுவதான ஒரு செய்தியாக தான் அந்த செய்தி காணப்படுகிறது. அதனுடைய செய்தியை சமூகம் முழுவதும் பரவி வருகிறது. கொத்தனைகளுக்குள் மாத்திரமன்றி சமூகம் முழுவதிலும் இந்த தொற்று பரவி வருகிறது. இனியாவது இந்த உண்மையை அரசு தரப்பினர் உட்பட அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இலங்கையில் உள்ள பிரதான வைரஸ் தொடர்பான நிபுணரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் உலகத்தில் பரவி வரும் புதிய வைரஸ் என்பதால் அதனை எதிர்கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்தி மனிதர்களிடம் இல்லை. இந்த வைரஸ் இலங்கையில் சமூகம் முழுவதும் பரவியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள சிலர் விரும்பவில்லை. எனினும் உண்மையை எதிர்கொண்டு அதனை கட்டுப்படுத்த வேண்டும். கொரோனா வைரஸ் தொற்றியவர்களில் 80% எந்த நோய் அறிகுறிகளும் தென்படுவதில்லை என்பதும் உறுதியாகிறது என்றும் சொல்லப்படுகின்ற செய்திதான் அந்த செய்தியாக காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து விழுந்து நொறுங்கியதான் பயிற்சி விமானம் விமானி உயிரிழந்திருக்கின்றார் என்ற தலைப்பில் ஒரு செய்தியொன்று. திருகோணமலை சீனன்குடாவில் நேற்று காலை பறப்பை மேற்கொண்ட விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியுள்ளதாக ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான PT-6 என்ற விமானம் தான், பயிற்சி விமானம் ஒன்று தான் விழுந்து நொறுங்கியுள்ளது. விமானத்தை செலுத்திச் சென்ற விமானியும் உயிரிழந்துள்ளார். கந்தளாய் ஜனரஞ்சன குளத்திற்கு அருகில் இந்த விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாகியது. காலையில் பறப்பை மேற்கொண்ட விமானத்தின் தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. அதையடுத்து நடத்தப்பட்ட தேடுதலில் விமானம் விழுந்து நொறுங்கிய நிலையில் மீட்கப்பட்டது. விமானி மீட்கப்பட்டு திருகோணமலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ருவன்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டது. விபத்திற்கான காரணம் தெரிய வரவில்லை. இந்த விபத்து தொடர்பாக ஆராய்வதற்கு விமானப்படை தளபதியால் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நிறைவுறுகிறது. அதேபோல் மக்கள் அடங்காவிடில் நாடு முடங்க நேரிடும் இராணுவ தளபதி தெரிவிப்பன ஒரு செய்தி. பண்டிகை காலத்தில் மக்கள் அதிக அளவில் வீதிகளில் இறங்கி செயற்பட்டால் நாட்டை முடக்க வேண்டி வரும் என்றொரு எச்சரிக்கை செய்தி தான் ஷவீந்திர சில்வா அவர்களால் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்த்தால் மக்கள் கொரோனா வைரஸ் அபாயத்தால் நாட்டில் மேலும் இருடங்கள் முடக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கொரோனா தடுப்பிற்கான தேசிய செயற்பாடு மையத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் ஷவீந்திர சில்வா நேற்றிரவு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பாணந்துறையில் உள்ள அழுப்புத்த என்ற இடமும் மொனராகல மாவட்டத்தில் உள்ள படல்கும்பர என்ற இடமும் நேற்றிரவிலிருந்து மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் இந்த மாதத்திலும் இருக்கக்கூடும். அடுத்த மாதம் அளவில் அதை பெரும்பாலும் கட்டுப்படுத்த முடியும். கொரோனா பரவி ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை நல்ல நிலையில் தான் இருக்கிறது. சுகாதாரத்துறையினர் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் அர்ப்பணிப்பு காரணமாகவே கொரோனாவை இந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடிந்துள்ளது. இந்த நிலையில் முழு நாட்டை முடக்க எதிர்பார்க்கவில்லை. எனினும் நாட்டிற்கு பெரிய அளவில் வைபவங்களை எவரும் நடத்த முடியாது. இருந்தால் மக்கள் அடங்காவிட்டால் நாடு முடக்கப்படும் என்று ஷவீந்திர சில்வா சொல்லியிருப்பதான செய்தி தான் அந்த செய்தியாக காணப்படுகிறது. அதுதான் இன்றைய உதயன் பத்திரிகையுடைய முற்பக செய்தியாக காணப்படுகின்றது. ஒரு செய்தி விடுபடுகிறது. உயர் நீதிமன்றத்தில் பெரும் தீ விபத்து இடம்பெற்றுள்ளதான ஒரு செய்தி. கொழும்பு புதுக்கடையில் அமைந்துள்ள உயர் நீதிமன்றத்தின் கட்டட தொகுதியில் நேற்று மாலை திடீரென பெரும் தீ பரவியதாம். தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் பலவாறு மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே உடனே 9 தீயணைப்பு வாகனங்கள் கொழும்பு தீயணைப்பு படைவு களம் இறங்கியதாம். பலத்த போராட்டத்திற்கு மத்தியில் தீ பரவல் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என கொழும்பு தீயணைப்பு பிரிவு நேற்றிரவு தெரிவித்துள்ளது. மின்னொழுக்கு காரணமாக தீ பரவி இருக்கக்கூடும் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். எனினும் தீ பரவலுக்கான காரணம் இன்னமும் கண்டறியப்படவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். தீ விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 3 CID குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். போலீஸ் மாதிபரின் ஆலோசனையின் பிரகாரமே விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தின் ஆவண காப்பகத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதனால் வழக்குகளுடன் தொடர்புடைய ஆவணங்கள் தப்பித்தன. உயர் நீதிமன்றத்தின் கழிவுப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த பகுதியில்தான் இந்த தீ பரவியுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து தினக்குழு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மேலும் 19 பேருக்கு யாழ்ப்பாணத்தில் கொரோனா, உடுவிலில் 30 பேர், தெல்லிப்பளையில் 17 பேர், சண்டிலுப்பாயில் 6 பேர், சங்காணி மற்றும் கோப்பாய் சாவகச்சேரியில் 1 பேராகவும், நல்லூரில் 2 பேராகவும் இந்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. வடக்கில் 130 இடைநிலை பாடசாலைகளுக்கு பூட்டு என்ற ஒரு செய்தி. வடக்கு மாகாணத்தில் உள்ள 130 இடைநிலை பாடசாலைகளுக்கு மறு அறிவித்தல் வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் சுதயகுமார் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது.
என்பது கொரோனா தொற்று அதிகரிப்பினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். அதற்குமே வவுனியா தெற்கு கல்வி நிலையத்தில் 5 பாடசாலைகளுக்கும் யாழ்ப்பாண கல்வி நிலையத்தில் 69 பாடசாலைகளுக்கும் வெளிகாம் கல்வி நிலையத்தில் 66 பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனவே கல்வி அமைச்சர் ஜிஎல்பிடிஸ் அவர்கள் இந்த மாதம் 23 பாடசாலை 3 தவணைக்காக கூட்டப்பட்டு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 2021 ஆண்டு 3 பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என்ற விடயத்தையும் சொல்லப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதேபோல் சுகாதார அமைச்சின் யாழ் அலுவலகம் மூடப்பட்டதாக ஒரு செய்தி, கொரோனா தொற்று அச்சம் நாங்கள் பார்த்த செய்தி. அந்த அலுவலகத்தின் சாரதியின் நண்பருக்கு ஏற்பட்ட கொரோனா தொற்று காரணமாக அந்த அலுவலகம் மூடப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் 643 பேருக்கு நேற்றைய தினம் மட்டும் கொரோனா தொற்று உறுதியாக இருக்கிறது. மொத்த தொற்றின் எண்ணிக்கை 34,121 அதிகரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்த்த செய்தி ஒன்று, அரசியல் கைதிகளோ தமிழ் கைதிகளோ சிறைகளில் இல்லை. பிரதமரின் பதிலும் இவ்வாறு வரும் என்கின்றார் அமைச்சர் கமன்பில. அரசியல் கைதிகள் என்று எவரையும் அரசாங்கம் சிறைச்சாலைகளில் தடுத்து வைத்திருக்கவில்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளரான உதய கமன்பில 2 தடவையாகவும் சொல்லியிருக்கின்றார். இதேவேளை அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கூறி தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளினால் பிரதமரிடம் கையெழுத்துள்ள கடிதத்தை அவர் பெற்றுக்கொண்டமைக்காக அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் என்று பிரதமர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அர்த்தப்பட்டு விடாது என்றும் அந்த கடிதத்தில் உள்ள விடயங்கள் தொடர்பாக ஆராயும் போது அவ்வாறானவர்கள் இல்லை என்றே பதில் வரும் என்றும் அமைச்சர் உதய கமன்பில குறிப்பிட்டதாக செய்தி காணப்படுகிறது. ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவரினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் உதய கமன்பில இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளினால் பிரதமரிடம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கூறி கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதம் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, அரசாங்கம் இது தொடர்பாக ஏதேனும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்குத்தான் அமைச்சர் உதய கமன்பிலவினால் இவ்வாறான பதில் வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அதேபோல் இலங்கை விமானப்படையின் விமானம் விழுந்து நொறுங்கியது, பயிற்சியில் ஈடுபட்ட விமானியும் பலி. அது சம்பந்தமான செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது சம்பந்தமான விசாரணைகள் விமானப்படை தளபதியினால் அமைக்கப்பட்ட குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்படுகின்றன. விமானியினுடைய வயது 23 என்று சொல்லப்பட்டது. P6 என்பதுதான் அந்த விமானத்தினுடைய பெயராக பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் மற்றும் செய்தியாக நாங்கள் பார்த்தால், உயர்மன்ற நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் தீப்பரவல், ஆவணங்களுக்கு சேதமில்லை என்கின்றது நீதி அமைச்சு என்ற செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம். பழைய கழிவுகள் மற்றும் களஞ்சி சாலையில்தான் அந்த தீ வந்து பரவியதாக சொல்லப்படுகின்ற செய்தி. எனவே வழக்குகள் சம்பந்தமாக எதுவும் ஆவணப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் தீக்கு இரையாகவில்லை என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் நேர்களை என்று நாங்கள் இன்றைய பார்வை ஊடாக உட்பக்கத்திலே பார்த்த செய்திகளாக 3 பத்திரிகைகளின் செய்திகள் அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வலமுறை பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிரசுரமானவை 3 பக்கத்திலே வடபிராந்திய போக்குவரத்து சேவையில் அரசியல் சீர்கேடுகள், கஜேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். வடபிராந்திய போக்குவரத்து சேவையில் அரசியல் சீர்கேடுகள் நடைபெறுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தம் நிறைவேற்ற கால பகுதியில் இருந்தே வடமாகாண போக்குவரத்து சேவையில் அரசியல் சீர்கேடுகள், முறைகேடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது 2010-15 ஆட்சி அமைத்த அரசானது நியமித்த போக்குவரத்து சபை ஊழியர்களை அதன் பிற்பாடு ஆட்சி பீடமேறும் அரசு அவர்களை பதவியிலிருந்து நீக்கி தமக்கு சாதகமானவர்களை அப்பதவியில் நியமிப்பதும், அதன் பிற்பாடு வரும் அரசு மீண்டும் அவர்களை பதவியிலிருந்து நீக்கி வேறு நபர்களை அப்பதவிக்கு நியமிக்கின்றனர் என்றும் குற்றச்சாட்டை கஜேந்திரன் அவர்கள் முற்படுத்தியிருக்கிறார் என்று விடயம் சொல்லப்படுகிறது. சமூகத்தில் கொரோனா முழுவதும் பரவி இருக்கிறது, திஸ் விதாரண சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கொரோனா வைரஸ் தற்போது கொத்தனைகளுக்குள் மாத்திரமின்றி சமூகம் முழுவதும் பரவியிருப்பதாக கொரோனா வைரஸ் தொடர்பான, அதாவது கொரோனா வைரஸ் தொடர்பான நிபுணரும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் திச விதாரணை தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்திய எழுவப்படகை கட்டுப்படுத்த கோரி மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்கம், கிளிநொச்சி அரும்பு மாவட்ட பெண்கள் அமைப்பு, கிளிநொச்சி தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம், பூநகரி கடற் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் ஆகிய இணைந்து கிளிநொச்சி போராட்டத்தை முன்னெடுத்தினராக ஒரு செய்தி புகைப்படத்தோடு காணப்படுகிறது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து முல்லைத்தீவு மீனவர்கள் போராட்டம் தொடர் போராட்டத்திலும் குதித்ததாக சொல்லப்படுகிறது. இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலை கண்டித்து முல்லைத்தீவில் கடற்தொழில் அமைப்புகள், மீனவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து நேற்று கவன ஈர்ப்பு பேரணி ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். மாவட்ட செயலகம் முன்பாக கொட்டகை அமைத்து தொடர் போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது.
அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக எடுக்கப்படும் முயற்சிக்கான பிரேரணை கரச்சி பிரதேச சபையில். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக எடுக்கப்படும் முயற்சிக்கான கவனஈர்ப்பு பிரேரணை கரச்சி பிரதேச சபையில் 20 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தவிசாளர் அருணாச்சலம் வேலமாலகிதன் குறிப்பிட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் உட்பக செய்திகளாக, 1,00,000 காணிகள் வழங்கல் மன்னாரில் தெளிவூட்டும் கருத்தமர்வு. இளந்தொழில் முனைவோருக்கு நாடு முழுவதும் 1,00,000 காணி துண்டுகள் வழங்கும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட நிலையில், குறித்த காணி வழங்கு நிகழ்ச்சி திட்டத்திற்கு மன்னார் மாவட்டத்திலிருந்து காணிகளை பெற்றுக்கொள்ள விண்ணப்பித்த இளைஞர் யுவதிகளுக்கு தெளிவூட்டும் விசேட கருத்தமர்வு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை மன்னாரில் இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் குழும தலைவர் ஜார்ஷன் பிகராடோ தலைமையில் குறித்த தெளிவூட்டும் கருத்தமர்வு இடம்பெற்றது. அரசின் 1,00,000 காணிகள் வழங்க நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் காணிகளை பெற்றுக்கொள்ள விண்ணப்பித்த இளைஞர் யுவதிகள் இடம்பெறவுள்ள நேர்முக தேர்வில் எவ்வாறு முகம் கொடுப்பது, குறித்த காணியை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விழிப்பூட்டப்பட்டதாகவும் தெளிவூட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது. அதேபோல் பொது போக்குவரத்தை பயன்படுத்துபவர்கள் நின்ற நிலையில் பயணம் செய்வது தனிமைப்படுத்தல் விதிமுறைகளின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பயணிகள் போக்குவரத்து சேவைகள் தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் போலீசாருக்கு இந்த தகவலை அறிவுறுத்தலை வழங்கியுள்ளாராம். அதன்படி பயணிகள் போக்குவரத்தின் போது இருக்கை வசதிக்கு ஏற்ப மட்டுமே பயணிகளை கொண்டு செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தகைய வாகனம் செல்லும்போது எந்த பயணிகளும் நின்ற நிலையில் பயணிக்கக்கூடாது, அப்படி நின்றால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றவாறு அந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. கெப்ரக வாகனம் விபத்து, ஒருவர் பலி, 10 பேர் காயமாம். லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊவாக்கலை பகுதியில் கெப்ரக வாகனம் ஒன்று 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் 10 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. லிந்துலை ஊவாக்கலை பகுதியில் வீதியொன்றை புனரமைப்பதற்காக சீமெந்த மூட்டைகளை ஏற்றிச் சென்ற கெப்ரக வாகனமே இயந்திர கோளாறு காரணமாக இவர் விபத்திற்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து உட்பக செய்திகளாக, கொரோனா தொற்று சமூக மட்டத்தில் பரவுகின்ற பொழுது 30% நோய் அறிகுறிகள் இன்றிதான் காணப்படுவார்கள். வைத்தியர் ஜமுனானந்தா சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கொரோனா தொற்று சமூக மட்டத்தில் பரவும் போது கண்டறியப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கையில் 30% நோய் அறிகுறிகள் அற்றவர்களாக காணப்படுவர். ஒருவரின் உடலில் நோய் கிருமி தொற்று இருப்பின் 3 கிழமை வரை ஏனையவர்களுக்கு தொற்ற வாய்ப்பு உள்ளது என யாழ் போதனா வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் மருத்துவர் சீனா ஜமுனானந்தா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே நாங்கள் மிக 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 அவதானமாக கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள சமூர்த்தி வங்கி துணையாக இருக்கும் என்று மன்னார் அரசு அதிபர் சொன்னதான ஒரு செய்தி காணப்படுகிறது. நடுத்தர வர்க்கத்தினருக்கு வீடுகள் வழங்கப்படும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உத்தரவு வழங்கியிருக்கின்றாராம். குறைந்த அளவிலான வசதி கொண்ட குடியிருப்புகளில் நடுத்தர வசிக்கும் மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளாராம். அதுபோல் மற்றொரு செய்தியாக நாங்கள் பார்த்தலாம், மக்களின் நடவடிக்கைக்கு அமையவே நாட்டை முடக்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றதான ஒரு செய்தி. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்கள் அதிக அளவில் வீதிகளில் இறங்கி செயற்பட்டால் நாட்டை முடக்க நேரிடும் என்றதான ஒரு செய்தி தான் காணப்படுகிறது. அதுபோல் சடலங்களை மாலத்தீவிற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை சாத்தியமற்றது என்றவாறான ஒரு செய்தி. கொரோனா தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் சடலங்களை மாலத்தீவிற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை என்பது நடைமுறை சாத்தியமற்றது என எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இதனை சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. மாலைவி நாட்டினர்கள் சொல்லியிருந்தார்கள், முஸ்லிம்களுடைய உடலை தங்களுடைய நாட்டில் அடக்கம் செய்யலாம் என்று சொல்லி இலங்கை தகனத்திற்கு உட்படுத்துகின்ற படியினால் அந்த தீர்மானத்தை மாலதிப்படுத்ததாக ஒரு செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம். அதேபோல் நீரை வெளியேற்றி பயிரை காக்கும் முயற்சியில் மன்னார் விவசாயிகளாம். மன்னார் மாவட்டத்தில் பெய்த கடும் மழையால் பெரும்போக பயிற்சியை மேற்கொள்ளப்பட்ட வயநிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கிய நிலையில் காணப்பட்டது. எனவே நீரிறைக்கின்ற செயற்பாடுகளில் மன்னார் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்களாம். அதேபோல் தீர்வை வரி செலுத்தாமல் இந்நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட மேலும் 847 கிலோகிராம் மஞ்சளுடன் சந்தேக நபர்கள் இருவர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக உட்பக்கங்களிலே காணக்கூடியது, வாழ்த்துக்கள் அமெரிக்கா, கொரோனா தடுப்பூசி குறித்து ட்ரம்ப் ட்வீட் பண்ணியிருக்கிறாராம். அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் வாழ்த்துக்கள் அமெரிக்கா, உலகிற்கு வாழ்த்துக்கள் என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது.
அதேபோல் இங்கிலாந்தில் ஒரு புதிய வகை கொரோனா வைரஸ் பரவுகிறதாம். இங்கிலாந்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள புதிய வகை மரபணு மாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் தொடர்பில் அடைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. எனினும் புதிய வகை கொரோனா வைரஸ் வித்தியாசமானதான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என உலக சுகாதார அமைப்பின் அவசர திட்ட நிபுணர் மெக்ரியான் தெரிவித்தார். ஜெனீவாவில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு கூறியிருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக உட்பக்கங்களில் நாங்கள் பார்க்கின்ற செய்திகளாக, நல்லாட்சியில் மக்கள் இழந்தவற்றை நாம் மீண்டும் பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. நல்லாட்சி அரசாங்கத்தினால் இழக்கப்பட்டவற்றை மீண்டும் நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதாக அமைச்சர் ரோஹித் அபே குணவர்த்தன தெரிவிக்கின்றார் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. கைதிகளை காணொளி மூலம் சந்திக்கலாமாம். சிறைச்சாலை கைதிகள் தமது உறவினர்களை காணொளி தொழில்நுட்பத்தினூடாக சந்திப்பதற்கு நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளதான ஒரு செய்தி காணப்படுகிறது. ஆயுர்வேத மருந்து விஷமாக மாறக்கூடும், வென்டோலங்கா தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றாராம். COVID-19 நோய்க்கான உள்ளூர் ஆயுர்வேத மருந்து உற்பத்தியானது தம்மிக்க பண்டார் என்ற தனிநபரால் தயாரிக்கப்பட்டதாக கூறுவது மோசடியானதென ஆயுர்வேத மருத்துவரும் வென்டோலங்கா நிறுவனத்தின் தலைவருமான லெல்வெல்ல ஜி கூட கந்த தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றுக்கு மேற்படி கருத்து வெளியிட்ட ஆயுர்வேத மருந்து மருத்துவரும் தொழில்துறை உரிமையாளருமான லெல்வெல்ல ஜி கொடகந்த தற்போது மருந்தாக கருதப்படும் கொடுத்த பானையில் உள்ளடக்கப்பட்டுள்ள பொருட்கள் விஷமாக மாறக்கூடும் என தெரிவித்துள்ளார். தற்போது இம்மருந்தை பயன்படுத்தி அனைவரின் உடலிலும் நச்சுக்கள் பரவியிருக்கும் எனவும் அவற்றை உடனடியாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தவறான மருந்துக்கு அமைச்சரும் ஆயுர்வேத ஆணையாளரும் பொறுப்பு என்று குற்றம் சாட்டியுள்ளதுடன் மேலும் இம்முழு செயல்முறையும் ஒரு முழுமையான ஊடக நிகழ்ச்சி என்றும் தெரிவித்துள்ளார். COVID-19 தங்களை காப்பாற்றுவதற்காக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மற்றும் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன் உட்பட பல எம்பிக்கள் பகிரங்கமாக இந்த மருந்தை அருந்தியிருந்தனர். அத்துடன் குறித்த மருந்தை சுகாதார அமைச்சு அங்கீகரிக்கவில்லை எனவும் ஆயுர்வேத திணைக்களத்தால் பதிவு செய்யப்படவில்லை எனவும் ஆயுர்வேத ஆணையாளர் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருப்பதான ஒரு செய்தி எல்லோருக்கும் குண்டை தூக்கி போட்டிருக்கிறது. பார்க்கலாம், விசித்திரமான கோழி முட்டை ஒன்று காணப்படுகிறது புகைப்படம் மூடாக. அந்த செய்தியை பார்க்கலாம். வெள்ளாங்குடை நகரத்தில் உள்ள கடையொன்றில் விசித்திரமான கோழி முட்டை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுரக்காய் வடிவத்தில் இந்த முட்டை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. வெள்ளாங்குடை நகரில் வாராந்த சந்தைக்கு அருகில் முட்டை விற்பனை செய்த நபர் ஒருவரிடமே இந்த முட்டை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. சாதாரணமான முட்டை கோள வடிவமானது, ஆனால் இம்முட்டையோ ஊதிய பலூன் போன்ற வடிவத்தில் இருப்பதால் இந்த முட்டையின் புகைப்படங்கள் இணையதளத்தில் பலராலும் பகிரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் மேடிகம கிணதனிய பகுதியில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட ஸ்பிரித் அடங்கிய ஒரு வகை மதுபானத்தை அருந்திய இருவர் உயிரிழந்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் COVID-19 பரவல் காரணமாக நாடு திரும்ப முடியாமல் சிக்கி தவித்த மேலும் 210 இளைஞர்கள் நேற்று அதிகாலை நாட்டை வந்தடைத்திருக்கின்றார்கள். அதன்படி கனடாவிலிருந்து 130 பேரும் கட்டாரிலிருந்து 80 பேரும் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது. முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாமை ஆகிய தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய கடந்த அக்டோபர் மாதம் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைய 1445 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. விளம்பர பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் யாரோடு நோகேன் யார் கெடுத்துரைக்கேன் என்றவாறு சொல்லப்படுகின்ற ஆசிரியர் தலையங்கம் இன்று மார்கழி மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு என்றாகும். மார்கழி மாதம் குளிர் நிறைந்த காலம். இக்காலத்தில் தொற்று நோய்கள் பரவுகின்ற வாய்ப்புகள் இருப்பதனால் மார்கழி மாதத்தை பீடை காலம் என நம் முன்னோர்கள் வந்து முணுமுணுத்துக் கொள்வார்களாம். மழை வெள்ளம் புயல் காரணமாக குழாநாடு சார்ந்த, அதாவது குடல் சார்ந்த தொற்று நோய்கள் பரவலாக ஏற்படுவதன் அடிப்படையில் மார்கழி மாதத்தில் தூய்மையை பேணுவதற்காக விசேட நடைமுறைகளை முன்னோர்கள் வகுத்து கொண்டார்களாம் என்றவாறு அந்த ஆசிரியர் தலைப்பு தொடர்கிறது. மின்சாரத்தை விரைவாக பெறும் வழிமுறைகளை ஆராயுமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். காற்று மற்றும் சூரிய சக்தி மற்றும் இயற்கை வாயு ஆகிய வளங்களினூடாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான விரைவான வழிமுறைகளை ஆராயுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் அவர் இந்த உத்தரவை விடுத்ததாக தெரிவிக்கப்படுவதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து உட்பக்கங்களில் பார்க்கின்ற செய்திகளை தொடர்ந்து இறுதி பக்கத்திலே காணப்படுகின்ற செய்தி
யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டு வன்முறைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஓமந்தையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு வாள்வெட்டு வன்முறை சம்பவங்களை நடாத்திவிட்டு தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் ஒருவர் ஓமந்தையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. சந்தேக நபரால் யாழ்ப்பாணத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வாள்கள் மற்றும் கைக்குண்டு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழான பிரதான போலீஸ் பரிசோதகர் நிகால் பிரான்சிஸ் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் சந்தேக நபர் திருடப்பட்டு வந்த நிலையில் ஓமந்தையில் தலைமறைவாக இருந்தமை தொலைபேசி உரையாடலின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று காலை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்றார் எனவும் அவரை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிப்பதான ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் பண்டிகை காலங்களில் பொறுப்புடன் செயற்படாவிட்டால் பாரிய விளைவுகள் ஏற்படும் சுகாதார பரிசோதகர் சங்க தலைவர் எச்சரிக்கை தருகின்றார். பண்டிகை காலத்தில் பொறுப்புடன் செயற்பட தவறினால் பாரதூரமான விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி. அதேபோல் சித்திரவதை தொடர்பான சட்டத்தில் திருத்தம் அமைச்சரவை அங்கீகாரம். 1994 22 இலக்க சித்திரவதைகள் மற்றும் ஏனைய அவமானங்களுடன் கூடிய கவனிப்புகள் இல்லாவிட்டால் தண்டனைகளுக்கு ஆளாகுவதற்கு எதிரான சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தண்டப்பணம் சமகாலத்திற்கு பொருத்தமான வகையில் திருத்தம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த செய்திகளோடு நாங்கள் தினக்குழல் பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளை பார்க்கலாம். தினக்குழல் பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளில் முதலில் இரண்டாம் பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்ட தொடர்ச்சியான செய்திகளில் நிலையில் இலங்கையில் அடக்கம் செய்யும் உரிமையை அரசு மறுக்க முடியாது மாலத்தீவிற்கு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் தெரிவிப்பதான செய்தி. கொரோனா இலங்கையின் தற்போதைய நிலை என்ன உண்மையை வெளிப்படுத்துமாறு கோரிக்கை விடப்படுகிறது. கொரோனா தொற்று அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது இலங்கையின் நிலை குறித்து நாட்டுக்கு தெளியப்படுத்த வேண்டும் அல்லது வெளிப்படுத்த வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் வைத்தியர் ஹரித் அழுத்கே கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மூன்றாம் பக்கத்திலே சங்குப்பட்டியில் விபத்து, ஒருவர் வைத்தியசாலையில். தென்மராட்சி அருகுவழி A32 வீதியில் சங்குப்பட்டிக்கு அருகாமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாராம். அதேபோல் கரணவாயில் 66 பேர் நேற்று தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கரணவாய் மேற்கு மண்டான் பகுதி J349 பிரிவில் 56 குடும்பங்களைச் சேர்ந்த 66 பேர் நேற்று சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி. அதேபோல் இலங்கைக்குள் ஊடுருவும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்துங்கள், இரு நாட்டு அரசு பிரதிநிதிகளிடம் கோரிக்கை மகஜர் கையளிப்பு என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. அது பேலியகுட மீன் சந்தை நாளை திறக்கப்படுகிறதாம். பேலியகுட மீன் சந்தை சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நாளை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மொத்த வியாபாரிகளின் வியாபார நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே இவ்வாறு மீன் சந்தை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுவதான செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமாள் கோவிலடி வாழ்வெட்டி சம்பவம், தலைமறைவாக இருந்தவர் ஓமந்தையில் கைது, அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அவரிடமிருந்து கைக்குண்டு மற்றும் நிறைய வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருவதாகவும் அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்திலே உட்படுத்தப்படுவார் என்ற வார செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆசிரியர் தலையங்கம் தினக்குழலினுடையது உயிர் வாழ்வதற்கான போராட்டம் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்றொரு தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் எந்த நாடு, எந்த பிராந்தியம், எந்த களம், எந்த இனம், எந்த சமூகம் அல்லது எந்த நபர் என்று பார்க்காமல் தாக்கி வருகிறது இந்த நோய் என்று ஆரம்பிக்கிறது தினக்குழல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். உயிர் வாழ்வதற்கான போராட்டம் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்ற தலைப்பிலே மருதநாள்மடம் சந்தைக்கு 2 வாரங்களுக்குள் சென்றவர்களை தொடர்பு கொள்ளுமாறு அவசரமான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மருதநாள்மடம் பொதுச்சந்தைக்கு கடந்த 2 கிழமைகளுக்குள் பொருட்கள் வாங்குவதற்கு சென்றவர்கள் தங்கள் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவினருடன் சுகாதார மருத்துவ அதிகாரி, பொது சுகாதார பரிசோதகர், குடும்ப நல உத்தியோகத்தர் அல்லது கிராம சேவையாளருடாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்படுகிறது. அதுவும் இல்லை என்றால் 0221-222-66-66 என்ற இலக்குமூடாக நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சங்கானை மரக்கறி சந்தை வியாபாரிகளுக்கும் PCR பரிசோதனைகளாம். மருதநாள்மடம் மரக்கறி சந்தையுடன் தொடர்புடைய சங்கானை மரக்கறி சந்தை வியாபாரிகளுக்கு நேற்றைய தினம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிமேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தானா நடனேந்திரன் தெரிவித்துள்ளார்.
இன்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் மாத்திரம் சுமார் 100 பேருக்கான பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஏனையவர்களுக்கான பரிசோதனை இன்று அல்லது நாளை மேற்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகின்றதான ஒரு செய்தி. எனவே தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தினுடைய முக்கியமான சந்தைகளில் பிசிஆர் பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ளப்படும் என்பதுதான் அந்த செய்திகளாக நாங்கள் நேற்றைய தினமும் பார்த்திருந்தோம். தொடர்ந்து பார்த்தால் அத்துமீறும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவர், சிறப்பு தனிமைப்படுத்தல் மையத்திற்கும் ஏற்பாடு. அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா சொல்லியிருப்பதான ஒரு செய்தி. அதேபோல் அலுவலகங்களில் கைவிரல் அடையாள முறையை இடைநிறுத்த வேண்டும் என்றதான செய்தி. சகல அரசு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளில் உள்ள கைவிரல் அடையாள முறைக்கு பதிலாக பழமையான பதிவு முறையை பின்பற்றுவதன் மூலமே கொடிய வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று முற்றாக இல்லாத ஒழியும் வரை சகல அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் சகல கூட்டு ஸ்தாபனங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள கைவிரல் அடையாள முறைமையை உடன் அமலுக்கு வரும் வரையில் இல்லாதொழித்து கையொப்ப புத்தகத்தில் விரைவை பதிவிடும் முறையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் மாட்டிறச்சியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கொண்டு வரப்பட்ட சுமார் 230 கிலோ மாட்டு இறைச்சியை பாதுகாப்பு தரப்பினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளை கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த பட்டாரக வாகனத்தை பூநகரி சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகாமையில் வீதி சோதனை கடமையில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் மற்றும் போலீசார் மறுத்து சோதனைக்கு உட்படுத்தினர். இதன்போது வாகனத்தில் மாட்டு இறைச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மாட்டு இறைச்சியுடன் வாகன சாரதியான புத்தளவாசியை கைது செய்துள்ளனர். இந்த நேரத்தில் நாங்கள் கிளிநொச்சியில் மாடுகளுக்கு புதிதான ஒரு உண்ணி நோய் தொற்று நோய் ஒன்று உருவாகி வருவதாக நாங்கள் செய்திகளை பார்த்திருந்தோம். அந்த செய்திகளை தொடர்ந்து இவ்வாறான மாட்டிறைச்சி 230 கிலோ என்றால் யோசித்து பாருங்கள், எத்தனை மாடுகள் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கும், அதில் தொற்று நோய்க்குள்ளான மாடுகளும் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் கேள்விக்குறி. புத்தளத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் இவ்வாறு பட்டாரக வாகனத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறார். உள்ளிப்பாக நாங்கள் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும். மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க அனைத்து முயற்சிகளும் எடுப்போம் மாவை சீனாத் ராஜா உறுதியளித்திருக்கிறார். மீனவர்களின் வேண்டுகோளை அனைத்து தரப்பினரிடம் எடுத்துச் சொல்லி இந்திய அரசினையும் இலங்கை அரசினையும் பேச வைத்து மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை காண்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் சுவனா சீனாத் ராசா தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இயற்கையை நேசிப்போம் இணைந்து வாழ்வோம் சீர்திட்டம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட சிலக பிரிவில் பராமரிக்கப்பட்டு வருகின்ற தோட்டங்களின் வளர்ச்சி நிலையினை மென்மேலும் அதிகரிக்க செய்தல் மற்றும் பசுமை புரட்சியினை ஏற்படுத்தும் செயற்படுத்தினை பரவலாக செய்ய நோக்கில் மாவட்ட சிலக உற்பத்தி திறன் பிரிவினரால் இயற்கையை நேசிப்போம் அதனுடன் இணைந்து வாழ்வோம் என்னும் துணைப்பொருளிலான வேலை திட்டத்தினை மேம்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடலானது மாவட்ட சிலக பிரதம உள்ளக கணக்காய்வாளரும் உற்பத்தி திறன் பிரிவின் பிரதம இணைப்பாளருமான காணா லிங்கேஸ்வரன் தலைமையில் அரசாங்க அதிபர் காணா விமலநாதன் பங்கேற்புடன் நேற்று காலை 9 மணிக்கு மாவட்ட சீரக புதிய மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அபிவிருத்திகளை தடுக்கும் நோக்கம் இருந்தால் வழக்கு தொடுத்திருப்பேன் அச்சலு வீதி தொடர்பில் தவிசாளர் விளக்கம். மக்களின் அபிவிருத்திகளை தடுக்கும் நோக்கம் தனக்கு இல்லை எனவும் அவ்வாறு நோக்கமிருந்தால் சபை அனுமதி பெறப்படாமல் பெயர் பலகை நாட்டப்பட்ட வீதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருப்பேன் என வெளிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் டி நிரோஷ் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் நேற்றைய தினம் மேலும் 558 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. நெல்லியடி சந்தை வியாபாரிகளுக்கும் கொரோனா பரிசோதனை முன்னெடுக்கப்படுகிறதாம். நெல்லியடி பொதுச்சந்தையில் கருவட்டி சுகாதார பிரிவினரால் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகளுக்கு பிசிஆர் பரிசோதனை நேற்று நெல்லியடி பொதுச்சந்தையில் நடைபெற்றது. நெல்லியடி பொதுச்சந்தையுடன் தொடர்புடைய 112 பேருக்கு இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து உட்பக்கங்களிலே அரசாங்கத்திற்கு ஆதரவான தேரருடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சந்திப்பு. கொழும்பு தர்ம நிறுவனத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எல்லை குணவன்ச தேரரை நேற்று செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசியுள்ளாராம். இதன்போது நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒரு சமூக கலாச்சார மறுமலர்ச்சியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான ஆசீர்வாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேரரிடம் கோரியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் மற்றொரு செய்தியாக, புதையல் தேண்டிய குற்றச்சாட்டில் திருகோணமலையில் 6 பேர் கைதாம். திருகோணமலையில் குச்சவள்ளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வடலிக்குளம் காட்டு பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் கம்பளையில் 7 பேருக்கு கொரோனா.
கம்பளை நகரிலும் நகரை சூழ உள்ள பகுதிகளிலும் நேற்று செவ்வாய்க்கிழமை 7 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்த்தால், வாகன இலக்கு தகடுகளில் மாகாண குறியீட்டை நீக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். வாகனங்களை மாற்றுகின்ற பொழுது, மாகாணங்களுக்கு மாகாண வாகனங்களை மாற்றுகின்ற பொழுது அதை கண்டுபிடிப்பதில் சிக்கல்கள் இருக்கின்ற நிலைமையினால் இலக்கங்கள் மட்டும் போடப்பட்டு அதை கண்டுபிடிப்பது இலக்கம் என்ற இலக்கு என்றபடியினால் அந்த மாகாண எண்கள் நீக்கப்படுகிறது. இணையதளங்களில் வெளிப்படுத்தப்படும் மூலிகை மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் அரசாங்கம் கோரிக்கை. COVID-19 தொற்றாளர்களுக்கு தரமானது என கூறி இணையதளங்களில் வெளிப்படுத்தப்படும் சுதேச மூலிகை மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என அரசாங்கம் மக்களை அறிவுறுத்தியுள்ளதான ஒரு செய்தி காணப்படுகிறது. சுதேச மருத்துவ அதிக தலைவரும் சொல்லியிருந்தார், அது விஷமாக மாறும் என்று. குறிப்பாக தமிழை தம்பிக பண்டார் அவர்கள் கேகாலையில் அந்த சுதேச வைத்தியருடைய பானம் வந்து வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். இந்திய செய்திகளாக ஒரு செய்தி முக்கியமாக பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது, வைகோ கண்டனம். இப்பொழுதுதான் இந்திய தரப்பினர் வாய் திறக்கின்றார்கள். எங்கள் பக்கம் சரியிருக்கின்ற பொழுது வாய் திறக்க மாட்டார்கள். தங்களுடையவர்கள் கைது செய்யப்பட்டால் மாத்திரம் கண்டனங்களும் போராட்டங்களும் வலுப்பெறுகிறது. இந்தியாவினுடைய போக்கு இவ்வாறாக மாறிக்கொண்டிருப்பதும் ஒரு கவலையான செய்திதான். கொரோனா தடுப்பூசி விநியோகிப்பதற்கு தயாராகிறதா விமான நிலையங்கள்? கொரோனா வைரஸ் தடுப்பூசி விநியோகத்திற்காக இந்திய விமான நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றதாக ஒரு செய்தி. மக்கள் சேவை கட்சி என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்தாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆட்டோ சின்னம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாம் கட்சிக்கு. நடிகர் ரஜினிகாந்த் ஆரம்பிக்க உள்ள கட்சிக்கு மக்கள் சேவை கட்சி என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் அந்த கட்சிக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் ரஜினிகாந்த் ஜனவரியில் கட்சி ஆரம்பிக்கப்படும் என்றும் அதற்கான அறிவிப்பு எதிரொலி December 31 வெளியிடப்படும் எனவும் கூறினார் உறுதியாக. மேலும் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார். இந்நிலையில் கட்சியை தேர்தல் ஆணையகத்தில் பதிவு செய்யும் பணியில் மும்முரமாக இறங்கிய ரஜினி கட்சிக்காக சில பெயர்களை பரிசீலனை செய்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன. இந்த நிலையில் நடிகர் ரஜினி மக்கள் சேவை கட்சி என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தில் புதிய கட்சியை பதிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் சேவை கட்சி தலைவரின் முகவரி ஆணைய பதிவேட்டில் சென்னை எர்ணாவூர் என உள்ளதாகவும், ரஜினி கேட்ட பாபா முத்திரை சின்னத்தை ஒதுக்க தலைமை தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதற்கு பதிலாக 234 தொகுதிகளிலும் மக்கள் சேவை கட்சிக்கு ஆட்டோ சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் ரஜினி ஆரம்பிக்க உள்ள கட்சியுடன் காந்திய மக்கள் இயக்கத்தை இணைக்க ரஜினி மக்கள் மன்ற மேற்பார்வையாளர் தமிழ் அருவி மணியன் முடிவு செய்துள்ளாராம். ஆட்டோ சின்னம் கூட ரஜினிக்கு எடுப்பான் ஒரு சின்னமாக அமையும் என்பது நம்பிக்கை. என்று சொன்னால் அவர் ஆட்டோ என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும் இல்லையா? பாட்ஷா போன்ற திரைப்படங்களில் அவற்றை நாங்கள் பார்க்கலாம். சரி, சினிமா சார்ந்ததை விடுத்து நாங்கள் எங்களுடைய செய்திகளை பார்க்கலாம். நாங்கள் மிகவும் ஆபத்தான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுக்கான சந்தோஷமான செய்திகள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். பிரிட்டனில் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நாங்கள் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். கொரோனா வைரஸ் போலவே வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தவில்லை, ஆனால் அது புதிய வைரஸாகவே காணப்படுகிறது. அந்த செய்தியோடு நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக இரண்டாம் பக்கத்திலே, வேலை பெற்றுத் தருவதாக பண மோசடி, முன்னாள் இணைப்பாளர் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வன்னி தேர்தல் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் முன்னாள் இணைப்பாளர் வேலை பெற்றுத் தருகிறேன் என்று கூறி ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் பொதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரை பிணையில் விடுவித்த நீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்த காலத்தில் பலரிடம் வேலை பெற்றுத் தருகிறேன் என்று கூறி சந்தேக நபர் இருவரிடம் தலா 75,000 ரூபாயும் ஒருவரிடம் 50,000 ரூபாயும் பணம் பெற்றுள்ளார் என்று பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் கடந்த 12ஆம் தேதி முறையிடப்பட்டுள்ளது. அதன்படி மறுநாள் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் 2,00,000 ரூபாய் ஆட்பிணையில் விடுவிக்கப்பட்டார். அவருக்கு எதிர்வருகின்ற 23ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழக மக்களையும் ஈழ மக்களையும் பிரிப்பதே இலங்கை அரசின் நோக்கம், கஜேந்திரன் நம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக ஈழத் தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்துவதே இலங்கை மற்றும் இந்திய அரசுகளின் எண்ணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா கஜேந்திரன் அறிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றும் ஒரு செய்தியாக, முல்லைத்தீவு மாணவர்கள் நேற்று கவனயீர்ப்பு போராட்டம், அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். மற்றும் செய்தியாக உட்பக்கங்களில் உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம், பற்றி எரிந்த நீதி,
காற்சிலம்பை களவாடியவன் என்று பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு பாண்டியம்மன் மரண தண்டனையை விதித்தான். கோவலனின் தலை வெட்டப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கணவனின் கதி அறிந்த கண்ணகி ஒற்றை காற்சிலம்போடு மன்னனின் அரசவைக்கு செல்கிறாள். தன் சிலம்பை உடைத்து கணவன் கல்வன் அல்ல என்பதை நிரூபித்தால் பாண்டிய மன்னன் தன் நீதி பிழைத்ததை அறிந்து சபையிலேயே உயிர் நீத்தான். கண்ணகியின் கோபத்தால் எழுந்த பெருநெருப்பு மதுரை நகரையை எரித்தது. இது கண்ணகியின் கதை. இதேபோன்று இலங்கையில் நீதி எரிந்தது. இலங்கை நீதித்துறையின் அடையாளமான உயர் நீதிமன்ற தீ விபத்து தான் சமூக வலைத்தளங்களில் நேற்று முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருந்தது. அந்த தீ விபத்தை நீதி எரிந்தது என்ற தலைப்பிலே பிரசுரமாக இருக்கிறது உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. அதாவது ஆசிரியர் தலைப்பு அவர் அமைந்திருக்கிறது. இது உண்மையில் ஒரு முக்கியமான விடயம்தான். 395 பாடசாலைகள் வடக்கில் செயற்பாடு. வடக்கு மாகாணத்தில் கொரோனா அச்சம் காரணமாக 395 பாடசாலைகள் இடைநிலை பாடசாலைகளை நேற்று இயங்கின என்று வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உதயகுமார் தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் கவனத்தை ஈர்க்கிறானாம் கம்பகா சிறுவன், அப்படி என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம். முற்பிறப்பு தகவல்களை வெளியிடுகின்றானா என்ற ஒரு வார செய்தி. கம்பகா மினிவாங்கோடு பகுதியில் வசிக்கும் 7 வயதேயான சிறுவன் ஒருவன் தேசிய அளவில் அனைவரினதும் கவனத்தை ஈர்த்துள்ளான். அவன் தன் முற்பிறப்பு தொடர்பான தகவல்களை வெளியிட்டு வருகின்றான் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த சிறுவனின் கருத்துக்கள் ஆச்சரியமானவை. அவை கற்பனையாக தெரிந்தாலும் அந்த சிறுவன் விண்வெளி பயணம் பற்றியும் விண்வெளி ஓடம் சூரியனை கடந்து செல்லும் விதத்தையும் விவரிக்கின்றான். அத்துடன் விண்வெளியோடம் தீப்பிடித்து பாலைவனத்தில் விழுந்தது குறித்தும் விவரிக்கிறான். இதனைவிட ஆச்சரியம், அந்த சிறுவன் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளை சரளமாக பேசுகிறான். சிங்களத்தில் கேட்கும் கேள்விகளுக்கு ஆங்கிலத்தில் பதிலளிக்கின்றான். 2003 பிப்ரவரி மாதம் 1 கொலம்பியாவின் விண்வெளியோடம் அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள பாலைவன பிரதேசத்தில் எரிந்து விழுந்தது. அதில் இந்திய வீராங்கனை கல்பனா சாவ்லா உயிரிழந்தார். இதனால் குறித்த சிறுவன் சாவ்லாவின் மறுபிறவி என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. கனவா நினவா என்று என்ன தோன்றுகிறது. அவன் ஹிந்தி மொழி ஆங்கில மொழி எல்லாம் சரளமாக பேசுகிறானாம். சிங்கள மொழியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் ஆங்கில மொழியில் பதிலளிக்கிறானாம். விண்வெளி சம்பந்தமான விடயங்களை சொல்லுகிறானாம் என்றவாறு சொல்லப்படுகிறது. எனவே அந்த ஒரு ஆச்சரியமான அதிசயமான செய்தியோடு இன்றைய பார்வை நிகழ்ச்சியை நாங்கள் இன்றைய தினம் நிறைவுறுத்த காத்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் எனக்கு சோகமான ஒரு நாளாக காணப்படுகிறது. அதனால் சற்று நானும் என உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறேன். காரணம், யாழ்ப்பாணத்தில் தோற்றில்லை என்ற விடயம் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் தான் அதிகமான குத்தனை உருவாகி இருக்கிறது. மனதராமிடம் குத்தனை மூலமாக மட்டும் 58 பேர் இதுவரையில் காணப்படுகிறார் என்ற செய்தி உண்மையில் கவலையாக இருக்கிறது. எனவே அந்த கவலையான பதிவோடு எச்சரிக்கையாக விழிப்பாக பாதுகாப்பாக இருப்போம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.